அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் பிப்ரவரி மந்த் நடந்த எக்ஸாமுக்கான நெக்ஸ்ட் செக்மெண்ட் ரிசல்ட், டிப்ளமோ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட் அண்ட் பேஸ் போர் ரிசல்ட், இது எல்லாமே எப்போ வருது அண்ட் பெரியார் யூனிவர்சிட்டிக்கான ஒரு அப்டேட், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அலசி ஆராயப் போகிறோம் இந்த ஒரு பதிவின் வழியாக. என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் மலையாள மாணவர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் இப்ப டிப்ளமோல படிக்கக்கூடிய கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டும் அவங்களுக்கான ரிசல்ட்டும் அண்ட் அதே நேரம் சப்ளிமெண்டரி அரியர் எக்ஸாமுக்கான அந்த பேஸ் போர் ரிசல்ட்டும் இன்னும் 10 days வரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த எல்லா ரிசல்ட்டுமே வந்த உடனே நெக்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ஃபீஸும் அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபீஸ் பே பண்ண ரெடியா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி வித்ஹெல்ட் பண்ணப்பட்ட அந்த ரிசல்ட், நெக்ஸ்ட் செக்மெண்ட் ரிசல்ட பத்தி என்னப்பா ரிசல்ட் அப்டேட்டே தரமாட்டேன்னு சொன்ன இப்ப திரும்ப வந்து பேசுற அப்படின்ற உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. பட் ரிசல்ட் என்னைக்கு வரும் அப்படின்றத அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தமிழ் அறிவியல் சார்ந்த சோசியல் மீடியால நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் நான் இங்க இந்த ஒரு வீடியோல ஷேர் பண்ண போறதில்ல. ஆனா நாம சொன்ன அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள நெக்ஸ்ட் செக்மெண்ட் ரிசல்ட் வந்துடும். இதுல April 28 வரை சம் காலேஜஸ்க்கு மட்டும் ரிசல்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அது உங்களுக்கும் தெரியும் அது எந்த காலேஜஸ் அப்படின்றது. அதை குரூப்போட நம்ம குரூப்லயுமே ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா April 29 யாருக்குமே எந்த ஒரு காலேஜஸுக்குமே இது நாள் வர இன்னைக்கு வர ரிசல்ட்டே ரிலீஸ் பண்ணல. அப்படியே ரிசல்ட்டை ரிலீஸ் பண்றத ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வைக்க பல ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு April 30 அண்ணா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் ரிட்டையர்ட் ஆகி போறாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில விசி இல்லாதப்ப விசிக்கு அப்புறமா அபிஷியல் பிளான்ஸ் கைட் பண்றது ரெஜிஸ்டர் தான், அவங்க ரிட்டையர்டு. அதுவும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளா அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாருமே 50% மெம்பர்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா அண்ட் பேலன்ஸ் 50% அந்த ஃபேக்கல்டிஸ் வந்து ஆபீஸ் ஒர்க்கு, இப்படி மாத்தி மாத்தி ஷிஃப்ட் மெத்தட்ல ஒர்க் பண்றாங்க இந்த ஃபேக்கல்டிஸ் பற்றாக்குறை வேட. பட் ரிசப்ஷன் கால்ஸ் அந்த ஃபேக்கல்டிஸ் மட்டும் அப்படியே தான் வழக்கம் போலதான் ஒர்க்ல இருக்காங்களாம். என்னதான் இருந்தாலுமே அங்க உள்ள கேபின் ஸ்டாஃப்ஸ்ல ஒரு சில பேர்த்துக்கு கொரோனா சிம்டம்ஸ் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு. கொரோனா கன்ஃபார்ம் கிடையாது, சிம்டம்ஸ் ஒன்லி. இப்படி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ப்ராப்பரா கைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இல்லாததுனாலையும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிறதுனாலையும் ஒர்க்ல ஸ்லோ மோஷன் அண்ட் அதுல குறிப்பா ரிசல்ட் ரிலீஸ் பண்ண இந்த தடவை நியூ போர்ட்டல் வேற, அதுல அப்பப்பக்கு அவங்க டெக்னிக்கல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் உங்க ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ரிசல்ட் April 11 ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பிஃபோராகவே April 7 April 8 அவங்களுடைய சர்வர்ல இஷ்யூவை ஃபேஸ் பண்ணாங்க. அந்த இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ரிசல்ட்டை பப்ளிஷே பண்ணாங்க. அதனாலதான் நாம சொல்ற அந்த ஒரு டேட்டை விட ஒரு 18 hours டிலே ஆகி ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. கண்டிப்பா இதை உங்களால் நம்ப முடியலைன்னா கண்டிப்பா இதை உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டியோ இல்லாட்டி உங்க காலேஜ் ஃபேக்கல்ட்டியோ கேட்டு நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு கிராஸ் செக்கிங் கூட பண்ணிக்கோங்க. உங்க யூனிவர்சிட்டி சர்வர்ல அடிக்கடி இஷ்யூ வரத்தான் செய்யுது. இப்ப இதுல நான் பண்ண தப்பு என்னன்னா அந்த April last week ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன்ஸ் கிட்ட ரிசல்ட்டை பத்தி நல்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதை நான் விட்டுப்பட்டு April 3 ஸ்டார்டிங்ல அவங்கள்ட்ட நான் டிஸ்கஷன் பண்ணதை வச்சு லாஸ்ட் வரை நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள கேண்டல் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணாமல் விட்டுப்பட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. ஓகே, இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நான் சொல்லியிருந்த அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள நெக்ஸ்ட் செக்மெண்ட் ரிசல்ட் வந்துடும்னு கன்ஃபார்மாவே அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப போற அந்த ப்ராசஸ் ஸ்பீட வச்சு அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பலவிதமான காரணங்கள்ல சில காரணங்களை மட்டும்தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பெரியார் யூனிவர்சிட்டி அங்கே படிக்கக்கூடிய பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான அந்த லாஸ்ட் டேட் வந்து May 7 நான் சொல்லியிருந்தேன். அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து May 21 வரை எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டைம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைமை. பிகாஸ் ஃபீஸ் பே பண்ணாதவங்க இப்போயே ஃபீஸ் பே பண்ணிடுங்க. நன்றி.